Hi Nanbas, welcome to new video. In this video, we will see match team Australia and Bangladesh World Cup 43rd match a fantasy team. This match is 11th November 2023, 10:30 AM. Match This is 2 o'clock match. 2 o'clock England and Pakistan match. This is 10:30 match Australia and Bangladesh. Okay guys, in the match yenga nadakapogudhu appadinu vandu pathina Maharashtra Cricket Association Stadium Puneula nadakudhu. Indha or Pune ground in the venue appadinu pitch report appadinu neenga paakradhukku munadi last one game abdingiradha na clarification clear ah kudukuren. Last game vandu pathina I think England and then Netherlands play pannanga same venue idhe edathila dhaan play pannanga. And the match porthula vandu pathina England team first batting panni 339 adichirundanga 9 wicket loss pannirundanga 339 abdingiradhu score pannirundanga. Or nalla or batting track ah dhaan irundirukku batsman கொஞ்சம் ரன்ஸ் அப்படிங்கறதும் அடிச்சிருக்காங்க பிளஸ் பவுலர்ஸ் அப்படி நீங்க பாக்கும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நெதர்லாந்து சைடு ஃபர்ஸ்ட் bowling போடும்போது அரியன் டாட் சூப்பரா பண்ணிருந்தாரு எகனாமிக்கலா bowling பண்ணதார் so far 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அண்ட் பேஸ்ட் டீலிடே நீங்க சொல்லலாம் 3 விக்கெட் எடுத்தாரு bro பட் அவர் எடுத்து இடம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்னா அந்த 45 to 50 அந்த டெத் ஓவர்ஸ் ஓடும்போது கட்டாயம் தெரியும் கடைசி 5 ஓவர்ஸ்ல பேட்ஸ்மேன் அடிக்க போகும்போது அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும் பட் அத வச்சு நம்ம பிட்சை ஜட்ஜ் பண்ண கூடாது ஸ்பின்னருக்கு ஓவர் அளவுக்கு டீசன்ட் ஹெல்ப் இருக்க கூடிய ஒரு பிட்ச் பிளஸ் ஃபாஸ்ட் bowlers அப்படினு பாக்கும்போது பெரிய லெவல்ல ஹெல்ப் இருக்காது மேபி அந்த இனிஷியலா போடக்கூடிய ஒரு 6-7 ஓவர் பவர் பிளேஸ்ல மேக்ஸिमम அந்த இடத்துல யூஸ் ஆகலாம் பட் எனிவே அந்த மிடில் ஓவர்ஸ் and then later on the innings அப்படினு பாக்கும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டான் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் சேஸ் பண்ணாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா 177 177 என்னமோ சம்திங் அடிச்சிருந்தாங்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் bowling போடும்போது இங்கிலாந்து டீம்ல ஆடில் ரஷீட் 3 விக்கெட் எடுத்துந்தாரு இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடில் ரஷீட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னமும் டான் கிடைச்சிச்சு அவர் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பிளஸ் மோயின் அலியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதனால ஸ்பின்னருக்கு ஏதோ இருக்கு இந்த புனே கிரவுண்ட்ல அப்படிங்கிறது ஸ்கியூரா தெரியுது அதனால ஸ்பின்னர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பிக் பண்ண பாருங்க ஸ்பின்னருக்கு அந்த விக்கெட் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனும் ஓரளவுக்கு டீசன்ட்டா அடிக்கலாம் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படினு பாக்கும்போது ஒரு 300 அந்த மாட்ட வச்சுக்கலாம் அதிகபட்சம் போனா கூட எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே சரி 300 இன் கேஸ் ஆஸ்திரேலியா அவங்க ஃபுல் ஸ்ட்ரெngthல ப்ளே பண்ணல மேக்ஸिमम அந்த ப்ளேயிங் 11ல ஆஸ்திரேலியன் டீம்ல சேஞ்சஸ் இருக்கலாம் ஏனா அவளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் இல்லைங்கும்போது மேக்ஸिमम ஒரு டேவிட் வார்னர் and then ஒரு ஸ்டீவன் ஸ்மித் மார்னஸ் லபுஷன் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒரு கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் கேம் வந்து பார்த்தா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கொஞ்சம் அவருக்கு ஆம்ஸ்டிங் மாட்டற இருந்துச்சு மேபி அந்த மாட்டம் பிளேஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சில பெஞ்ச் பிளேயருக்கும் ட்ரை பண்ணலாம் பட் பங்களாதேஷை பொறுத்தளவு பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்காது சகிபுலேஷன் மட்டும் கிடையாது இந்த ஒரு மேட்ச் லாஸ்ட் கேம்ல கிடையாது அவர் ஆல்ரெடி பங்களாதேஷ்க்கு போயிட்டாரு இன் ரிப்ளேஸ் ஆஃப் அனுமல் ஹியூவோ கொண்டு வந்திருக்காங்க பட் எனிவே அவர் வந்து லைன் அப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஐ திங்க் மெஹதி ஹசனை தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா சகிபுலேஷனுக்கு பதிலா ஆனதர் ஒரு குட் ஆல்ரவுண்டர் மெஹதி ஹசனை தான் மேக்ஸிமம் ரிப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளஸ் ஆஸ்திரேலியன் சைடு நம்ம சொன்னாப்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸும் கொண்டு வரலாம் அல்லது சேம் லைனப்பே மேபி பிளேஸ் கிறிஸ்ட் வேணாம் அவங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காம அப்படின்னு நினைச்சாலும் அதே பிளேஸை அதே டீமையும் கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பட் மேக்ஸ்வெல் ஒரு கொஸ்டின் தான் ஓகே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பொறுத்தளவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா கட்டி பிளே பண்ண பாருங்க ஏன் சொல்றேன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பங்களாதேஷ்க்கு ஒரு முக்கியமான கேம் கிடையாது அது நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டீமுக்கும் ஒரு முக்கியமான கேம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க பாட்டுக்கு வருவாங்க பேட்டரை சுத்தலாம் அதாவது ரன்ஸுக்கு போகலாம் அவுட்டும் ஆகலாம் அதனால எந்த பிளேஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ண முடியாது மேபி ஒரு முக்கியமான போட்டி பங்களாதேஷுக்கும் அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் அப்படின்னா கட்டாயம் சில பிளேஸை நம்ம பர்ஃபெக்டாக பிக் பண்ணிடலாம் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் எந்த பேட்ஸ்மேன் வேணாலும் எந்த ஆர்டரில் கூட மேபி இறக்கி விட்டு பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக கட்டி பிளே பண்ண பாருங்க கைஸ் ஓகே கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னு பாக்கும்போது ஆடம் ஜம்பா கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க அதாவது ஆஸ்திரேலியன் டீம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐ திங்க் ஆடம் ஜம்பா தான் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு பிளஸ் கன்சிஸ்டன்டாவும் பண்ணிருக்காரு இந்த ஒரு கிரவுண்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டான் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆடம் ஜம்பாவோட ரோல் ரொம்ப குரூஷியலா இருக்கும் அவர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் அவர் விளையாண்டாரு இந்த மேட்ச்ல அப்படின்னா ஒரு 2 விக்கெட் நாச்சும் ஷோரா இருக்கும் அதனால கட்டாயம் நீங்க ஆடம் ஜம்பா இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் சைடு ஒரே ஒரு ஃபாஸ்ட் bowlers மட்டும் நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ண போகணும் ஷரீஃபுல் இஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அதாவது முஷ்பிகுர் ரஹீம் பண்ணக்கூடிய வேலையை இவர் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு சோ ஃபார் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மட்டும் கன்சிஸ்டண்டா பண்ணி கொடுத்துருக்காரு ஷோரா பிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி ஷகன் bowling இருந்தாலும் சரி கட்டாயம் ஷரீஃபுல் இஸ்லாம்ட்ட நம்ம விக்கெட் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாஷ் ஹேசல்வுட். ஜாஷ் ஹேசல்வுட் இன்கேஸ் லைன் அப்ல இருக்கிறார் அப்படின்னா ஷோராக பிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜாஷ் ஹேசல்வுட்டை கட்டாயம் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஷோராக பிக் பண்ணிக்கலாம். இந்த லைன் அப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் சைட் கொஸ்டின் தான். ஆடம் ஜாம்பா பிளே பண்ணுவாரா, ஹேசல்வுட் பிளே பண்ணுவாரா, ஸ்டார்க் பிளே பண்ணுவாரா, எல்லாருமே கொஸ்டின் தான். பட் லாஸ்ட் கேம் வச்சு தான் நம்ம இப்போதைக்கு ஆஸ்திரேலியன் பிளேஸை பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனல் அப்டேட் கொடுக்கும்போது ஷோராக எந்தெந்த பிளேஸ் விளையாடுறாங்க எந்தெந்த பிளேஸ் விளையாடல அப்படிங்கிறது வந்தாப்புல டீம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மேக் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு டீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஷரீஃபுல் இஸ்லாமை பிக் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இன்னும் சில பவுலர்ஸ் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கம்மிங்ஸ் இருக்காரு, டஸ்கின் அகமத், தன்சிம் ஷகி, இப்போ ஒரு 3 பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பிக்கிங் பர்சன்டேஜ் தான். டஸ்கின் அகமதாக இருக்கட்டும், தன்சிம் ஷகி ப்ரீவியஸ் கேம் ப்ளே பண்ணார், 3 விக்கெட் என்னமே எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் பேட் கம்மிங்ஸ் பெரிய லெவலில் பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட் கேம் ஓரளவுக்கு கொடுத்தாரு. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான் மேக்ஸிமம் அடித்தார். இவர் ஒரு சைடு நின்னார். பட் இனிமேல் பெருசாக ஒன்றும் பண்ண கிடையாது பேட் கம்மிங்ஸை பொறுத்தளவு. மேபி அவர் லைன் அப்பில் இருக்கார் அப்படின்னா நம்ம ஃபைனல் டீம் கொடுக்கும்போது மேக்ஸிமம் யோசிச்சு கொண்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெஹதி ஹசன் மிராஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். காரணம் இந்த சைடு ஷகிப் ஹசன் இல்லை அப்படிங்கும்போது கட்டாயம் இவரோட ரோல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அதனால் ஷோராக மெஹதி ஹசன் மிராஜை பிக் பண்ணிக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் ஐ திங்க் ஒரு கொஸ்டின் தான். மேக்ஸிமம் அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் என்னதான் ஒரு ஃபிட்டாக இருந்தாலும் இந்த கேம் ஐ திங்க் கிளென் மேக்ஸ்வெல் ரெஸ்ட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போதைக்கு நம்ம கிளென் மேக்ஸ்வெல் சைடு போக வேணாம். மேக்ஸிமம் ஒரு லைன் அப்பில் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணலாம். அண்ட் கீழே பொறுத்தளவு ஸ்டாய்னிஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராதான் இருந்திருக்கு. மோரார்லஸ் பேட்டிங்கில் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பவுலிங்கை பெருசாக அவரை நம்ப முடியாது. ஏன்னா பவுலிங் வந்து ஒரு 10 ஓவரோ ஒரு 7-8 ஓவரோ நம்ம போடுவார்னு சொல்லவே முடியாது. மேக்ஸிமம் 1 அல்லது 2 இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு பேட்டிங்கில் கிளிக் ஆகினா மட்டும்தான் மேக்ஸிமம் எனக்கு ஏதோ இந்த இடத்துல மார்க்கோ ஸ்டாய்னிஸை கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அல்லது நீங்கள் ஒரு 2 அல்லது 3 டீம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் டீம் நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம இந்த பிளேஸ்லாம் பிக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் யாரை நீங்கள் ஆல்டர்னேட்டாக மார்க்கோ ஸ்டாய்னிஸ், டஸ்கின் அகமது இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஹ்மதுல்லா கட்டாயம் எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டண்டாக அந்த பேட்டிங்கில் அட் த மிடில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஷோராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டேவிட் வார்னர் ஷோராக இருப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு எது தோணுது. டேவிட் வார்னர் கட்டாயம் இந்த இடத்துல இருப்பார். அண்ட் டிராவிஸ் கெட் இவங்க 2 பேரும் ப்ராபபலி ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி அந்த மிடில் மேபி சேஞ்சஸ் வரலாம். பட் ஷோராக டேவிட் வார்னர் அண்ட் மஹ்மதுல்லா நீங்கள் பேட்டிங்கில் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் டிராவிஸ் கெட் 2 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சரி பெரிய லெவலில் ஒரு பவுலிங் அட்டாக் இல்லைங்கும் போது மேக்ஸிமம் டிராவிஸ் கெட் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஷோராக இருக்கும். அல்லது அவுட்டும் ஆகலாம். அவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸாக தான் பார்க்கணும். ரன்ஸுக்கு போனார் அப்படின்னா பால் பை பால் ரன்ஸுக்கு போவார், ரன்ஸுக்கும் போகலாம், விக்கெட்டும்னா. அதாவது அவரை பொறுத்தளவு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல நான் டிராவிஸ் கெட்டை பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங்கில் லிட்டன் தாஸ் அண்ட் தென் முஷஃபிகுர் ரஹீம் 2 பேர்த்தையும் பிக் பண்ணிக்குவேன். இல்லை முஷஃபிகுர் ரஹீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிக்கிங் தான். ஒரு 26.83% அப்படிங்கும்போது மேட்ச் நடக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 30க்குள்ளே தான் இருப்பார். அதிகபட்சம் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பெருசாக பேட்டிங் இல்லை அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்காங்க. பட் எனிவே இந்த இடத்துல முஷஃபிகுர் ரஹீம் அண்ட் லிட்டன் தாஸ் 2 பேர்த்தையும் பிக் பண்ணிக்குவேன். அண்ட் இன்னும் ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் இருப்பார், ஓப்பன் அவுட் ஆகிறார். அண்ட் மார்னஸ் லபுஷான், தன்சீத் ஹசன் அண்ட் தென் நஜிபுல் ஹசன் ஷோன்டனே இவர் தான் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறாரு. லாஸ்ட் 1 கேம் கூட ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா 91-90 something அடிச்சிருந்தார். ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. மேபி இந்த ஒரு இடத்துல நீங்கள் யார் வேணுமா ட்ரை பண்ணலாம். பட் ஐ திங்க் என்னை பொறுத்தவரை மிச்சல் மார்ஷ் சைடு தான் நான் போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். காரணம் அட் த டாப் ரொம்ப ரொம்ப ஹெவி. இதில் எந்த பிளேயருக்கு மாட்டுச்சு அப்படின்னாலும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேவிட் வார்னராக இருக்கட்டும், மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும், அல்லது டிராவிஸ் கெட்டாக இருக்கட்டும். அதனால் இந்த 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிக்கப் பண்ண பாருங்கள். அல்லது நான் ஒரு 2 அல்லது 3 டீம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ஒரு டீமில் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் கெட், இன்னொரு டீமில் டேவிட் வார்னர், டிராவிஸ் கெட் இந்த மாட்டம் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு டீம் தான் நான் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 3 பேர்த்தையும் ஷோராக பிக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 3 பேருமே அடிச்சாடக்கூடிய பிளேயர் யாரோ ஒரு பிளேயருக்கு மாட்டிக்கிட்டாலும் ஒரு 100+ ஷோர் ஷோராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் 3 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பிளேஸ்லாம் நம்ம விட்டுருப்போம். ஒரு நஜிபுல் ஹசன் ஷோன்டனோ அல்லது ஒரு தன்சீத் ஹசன். நீங்கள் பங்களாதேஷ் சைடு ஒரு பிளேயரை எடுக்கணும் மிடில் அப்படின்னா முஷஃபிகுர் ரஹீமை மேக்ஸிமம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு மேபி ஒரு நஜிபுல் ஹசன் ஷோன்டனோ அல்லது தன்சீத் ஹசனை பிக்கப் பண்ணிக்க. அல்லது மார்னஸ் லபுஷான் அந்த மாட்ட பிளேஸ் நான் ட்ரை பண்ணும் ஆஸ்திரேலியன் சைடு அப்படின்னா மேபி ஒரு மிச்சல் மார்ஷை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல மார்னஸ் லபுஷானை ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது பவுலிங்கை பொறுத்தவரை ஒரு பேட் கம்மிங்ஸோ அல்லது ஒரு தன்சீத் ஹசனோ ஏதோ ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நீங்கள் தன்சீத் ஷகிப் இந்த மாட்ட பவுலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா மேக்ஸिमम ஏதோ ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியன் சைடு டிராப் பண்றாப்ல இருக்கும். ஐ திங்க் ஆடம் ஜாம்பா and ஹேசல்வுட் இருந்தாங்கனா கட்டாயம் பிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேத்தையும் டிராப் பண்ணாதீங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் பங்களாதேஷ் பண்ணுது அப்படிங்கற பட்சத்துல டன்சி ஷகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்க டிராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் गाइस. அப்படிங்கற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் வரும்போது டன்சிட் ஷகிப்பு மேபி அந்த டெத் ஓவர்ஸ்ல போடும்போது விக்கெட் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன் மிச்சல் ஸ்டார்க்கை இன் கேஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா டிராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்டர்னேட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு லபுஷானை கொண்டு போகலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் கமிங்ஸ் இந்த மாட்ட பிளேஸ் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்றாப்ல இருக்கும். அண்ட் ஃபைனல் பிளேட்ல நான் மேக்ஸிமம் டீம் கொடுத்துருவேன் ஷோரா. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பிளேட்ல கிளியரான ஒரு டீம் பிளஸ் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். அதை பர்ஃபெக்டா நமக்கு கிளிக் ஆகல அப்படின்னா ஷோரா வின் பண்ண முடியாது. இந்த மேட்சை பொறுத்தளவு கேப்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேவிட் வார்னருக்கு பிக்கப் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஓப்பனிங். மேபி அந்த இடத்துல இவர் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஜ் ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு. மேபி அந்த இடத்துல மேபி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த இடத்த அவர் தாண்டிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஷோராக இருக்குது. நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஜுக்கு நீங்கள் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு ட்ரை பண்ணலாம். காரணம் ஷகிப் லஷன் இல்லாதனால இவரை பொறுத்தளவு பேட்டிங்கில் கொஞ்சம் நின்று தான் ஆடணும். ப்ளஸ் பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் ஷோராக இருக்கும். ஒரு விக்கெட் அல்லது ரெண்டு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்பின்னர். ப்ளஸ் ஸ்பின்னருக்கு மேக்ஸிமம் அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது இவரோட ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இதை தாண்டி ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேப்டன் ஒரு டிராவிஸ் கெட் அல்லது மிச்சல் மார்ஷ்க்கு போகலாம். ஏன் சொல்கிறேன்னா இந்த பேட்டிங் ஆஸ்திரேலியன் சைடு இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாயம் கிளிக் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நீங்கள் டேவிட் வார்னருக்கு போகாமல் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் கெட்டுக்கு போகலாம். அண்ட் வைஸ் கேப்டன் ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் அண்ட் மஹமுதுல்லா இவங்களுக்கு பங்களாதேஷ் சைடு ட்ரை பண்ணலாம். அல்லது ஆஸ்திரேலியன் சைடு நான் சேம் டைமே ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்க் அல்லது ஹேசல்வுட்டுக்கும் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபைனல் டீம் டெலிகிராமில் தான் கொடுப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஓனா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்குள்ள ஒரு லைக் போடுவோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். பை பாய்.